குடும்பச் சேனல் டுடே பைபிள் வேர்ஸ் இன் தமிழ். இன்றைய வசனம் மீகா 5:2. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் என்ற வசனத்தை இன்றைக்கு தியானிப்போம். இந்த வசனத்தை போல தேவனுடைய ராஜரீகத்தை குறித்து தாவீது பல சங்கீதங்களில் எழுதுகிறதை நாம் காணலாம். கர்த்தாவே, உம்முடைய நாமம் என்றைக்கும் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும். கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவாய் இருக்கிறார் என்றும் வேதம் கூறுகிறது. அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா என்றும் சங்கீதத்தில் எழுதப்பட்டுள்ளது. மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்து என்று வெளிப்படுத்துதல் 1:5 கூறுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் நமக்கு கொடுத்துள்ள பெரிதான ஆசீர்வாதத்தை குறித்தும் வேதம் கூறுகிறது. இந்த பெரிதான ஆசீர்வாதத்தை குறித்து மேலும் பார்த்தோமானால், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று வேதம் கூறுகிறது. ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ராஜாவாக வந்தார். நீங்கள் அவரை விசுவாசிக்கும் போது அவருடைய சொந்த ஜனமாக மாறுகிறீர்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று அழைக்கப்படுகிறீர்கள். இது எவ்வளவு பெரிதான ஆசீர்வாதம்! பிரியமானவர்களே, நீங்கள் பரிசுத்தமாகவும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாகவும் மாறுவது எவ்வளவு சந்தோஷமான விஷயம்! ஆகவே இயேசுவை நோக்கி பார்த்து அவரை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போது அவர் சகல அநீதிகளையும் உலகத்தின் வேண்டாத கிரியைகளையும் அகற்றி உங்களை சுத்திகரிப்பார். நீங்கள் ராஜாவால் ராஜரீகமான ஆளுமை கொண்டவராக மாற்றப்படுவீர்கள். இது எவ்வளவு சந்தோஷத்தை தரும் காரியம்! ராஜாதி ராஜாவை, கர்த்தாதி கர்த்தாவை துதித்து ஸ்தோத்தரித்து பெரிதான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் வாக்குத்தத்தத்தை காத்து கொள்ளுகிறபடியால் உமக்கு நன்றி. உம்முடைய குமாரனாகிய இயேசுவை எங்களுக்கு மேசியாவாகவும் ராஜாவாகவும் இந்த உலகத்திற்கு அனுப்பியபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய அன்பின் கரங்களுக்குள் என் வாழ்க்கையை முற்றிலுமாக ஒப்படைக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, நீரே என் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிறீர். எல்லா பாவ கட்டுகளிலிருந்தும் என்னை விடுவித்தருளும். என் வாழ்வில் இருக்கும் எல்லா அரண்களையும் சாபங்களையும் நொறுக்கி போடும். உம்முடைய துதிகளை மற்றவர்களிடம் பிரஸ்தாபித்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும் வண்ணம் என்னை உம்முடைய ராஜரீக ஆசாரியராக மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆமேன்.